வணக்கம் நேயர்களே, சட்டம் சட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இடஒதுக்கீடு பற்றி சட்டம் வந்து என்ன சொல்லுது சார்? நமது அரசமைப்பு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான கொள்கை வந்து இடஒதுக்கீடு கொள்கை. இப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தின் கொள்கை இலக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்ணதாசன் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதை ஒரே ஒரு வரியில், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும். இதுதான் வந்து கண்ணதாசனுடைய வரிகள். இடஒதுக்கீடு அப்படின்றது ஏன் கொடுக்கணும் அப்படின்றது தான் முதல் கேள்வி. சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயம்னு ஒன்று கிடையாது. எல்லா சமுதாயத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற சமுதாயத்தில் எப்படி வந்து சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து எழுந்துச்சு. அப்படி எழும்போது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம் பெரியோர்கள் இடஒதுக்கீடு வழியாக கொஞ்சம் சமுதாயத்தில் வந்து மேடு பள்ளத்தை சரி செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து இந்த கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்போது எனக்கு ஒரு ஜென் கதை நினைவுக்கு வருது. ஒரு ஜென் ஞானியோட ஒரு அவருடைய டிசிபிள் போயிட்டுருக்கார், ஆற்று பக்கமாக போயிட்டுருக்காரு. ஆற்றுல கடக்கும் பொழுது ஒரு பெண் வந்து, அங்கே ஒரு யங் கேர்ள், இந்த ஆற்றை கடக்கலாமா இல்லையான்ட்டு யோசனை விட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் காலை உள்ளே வைப்பாங்க, திருப்பி காலை மேலே எடுப்பாங்க, திருப்பி போகலாமான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு போகவே மனசு வராது, அப்படின்ட்டு தண்ணி வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இந்த ஜென் இருக்கார்ல பெரியவர், அவர் போய் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்பார், ஏமா நீ வந்து கிராஸ் பண்ண மாட்டேன்ற, ஏன்னா கொஞ்சம் தானே தண்ணி இருக்குது, இந்த கிராஸ் பண்ணிட்டு நீ போகலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். இவர் உடனே என்ன செய்வார், சடனாக அந்த பொண்ணை கையால் தூக்கிட்டு அந்த ஆற்றை கடக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த ஆற்றுல நடந்து போகும்போது அவருடைய சீடன் யங் மேன், அவருக்கு ஒரே கோபம், என்னென்னா ஞானியாக இருக்கார், இந்த பொண்ணு இப்படி தூக்கிட்டு போகிறாரு அப்படின்ட்டு பயங்கர கோபம். பின்னாலே ரொம்ப சலிச்சுக்கிட்டே போவார். அந்த ஆற்றை கடந்து அந்த பெண்ணை அவர் இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாது. அந்த பையனுக்கு நம்முடைய குரு இப்படி வந்து சாதாரணமாக ஒரு பொண்ணை தூக்கி வச்சுட்டு போகிறாருன்ட்டு கோபமாக இருக்கும். பின்னால் போவார், ரிஷியனுடைய குடிலுக்கு போய் சேருவாங்க, சாப்பிட மாட்டான். ஒரு 7-8 ஆகிடும், நைட்டு 8 ஆகிடும், கடைசியில் வேண்டாம் இருப்பா சாப்பிடுவான். சாப்பிட்டு படுக்க போகிறாங்க ரெண்டு பேரும் படுக்க போகும்போது அந்த ஞானிக்கிட்ட இவர் கேட்பான், அந்த பையன் கேட்பான், ஐயா நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன செஞ்சேன், எது தப்பு அப்படின்னு கேட்பார். நீங்கள் எப்படி வந்து ஒரு ஞானியாக இருந்து அந்த இளம் பெண்ணை தூக்கிட்டு நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறியா நீ, நான் அப்போவே அவளை இறக்கி வச்சிட்டேனே, நீ ஒன்றும் ஏன் சுமந்துட்டுருக்க அப்படின்னு அவர் கேட்பார் அந்த பையனை. ஸோ நாம் பழையதை சுமந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பழையதை வந்து எப்படி சுமையை இறக்கி வைக்கிறது, இந்த சுமையை இறக்கி ாக ஏற்பட்ட ஒரு அமைப்பு தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு பற்றி ரொம்ப அழகாக வைரமுத்து கூட ஒரு இடத்துல ஒரு பையனை பார்க்கும்போது சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணால் பார்க்கிறாய், ஒதுக்கீடு கேட்கிறாய் அப்படின்ட்டு. இந்த ரிசர்வேஷன் வந்து அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, கவிஞர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த எஃபெக்ட் இருக்கு. ஒரு நேயர் வணக்கம், சட்டம் சட்டம், ஹலோ, உங்கள் டிவி வால்யூம் குறைங்க சார், உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் என்ன சார்? ஹலோ சார், என்னோட பேர் மூர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஈரோட்ல இருந்து பேசுறேன். உங்க கேள்வி கேளுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க. திருப்பூர்ல எனக்கு சொந்தமான இடம் இருக்கு சார். சரிங்க, சொல்லுங்க சார். அந்த ஊராட்சியில வந்து பக்கத்து காட்டுக்காரங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, 10 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு 10 ஏக்கர் 22 சென்ட்டுக்கு ஊராட்சி அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்குது. சரிங்க, என்ஓசி கொடுத்துருக்குது. அதுல வந்து என்னோட 22 சென்ட் காணோம், அபகரிச்சுக்கிட்டாங்க. சரி, இது கலெக்டருக்கு ஒரு மேட்டமா த்ரெட் போட்டுச்சு. சரிங்க, ரெட்டி எந்த நிலையில இருக்குங்க? அதான் சார், மேட்டமா த்ரெட் கலெக்டர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நீங்க எந்த கோர்ட்ல வந்து ரிட் போட்டீங்க? மேடம், ஹை கோர்ட்ல. சரி, போட்டு அந்த வழக்கு வந்து பெண்டிங் இருக்கா? முடிஞ்சிடுச்சு. ஒன்றரை மாசத்துல டிஸ்பர்ஸ் பண்ண சொல்லி கலெக்டர் சொன்னாரு. சரிங்க, மாவட்ட ஆட்சியர் வந்து
இது வந்து சிவில் நேச்சர் சரி அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்போ நீங்க வந்து நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேன்னு லிசன் பண்ணுங்க. அதாவது நீங்க ரிட் பெட்டிஷன் ஆல்ரெடி போட்டு ஹைகோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டீங்க. ஆமாங்க. இது மாதிரி கலெக்டர் வந்து இவ்வளவு நாளைக்குள்ள இதை முடிவெடுக்கணும்னு வாங்கிருக்கீங்க இல்லையா? சோ கலெக்டர் முடிவெடுக்காம இது சிவில் சம்பந்தமான வழக்கு அப்படின்னு முடிவெடுத்து உங்களுக்கு பதில் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த கலெக்டர் கொடுத்த முடிவு உங்களுக்கு வந்து பாதகமா இருந்தா திரும்ப வந்து நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போலாம். ஒண்ணு சப்போஸ் நீங்க உயர் நீதிமன்றத்துல போகும்போதுங்க திரும்ப ரிட் மனுவே போடணும்னு ஒண்ணு இல்ல. நீங்க வந்து உங்களுடைய வழக்குகளை வந்து டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனா டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில முடியாது, நம்ம எல்லாம் விட்னஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுதான் பண்ணணும்னா இல்ல ஒப்புக்கிட்டாங்க எல்லாருமே. சரி இல்ல அப்படி இருந்தா நீங்க சிவில் வழக்கு போடணும். இல்ல திருநங்க எல்லாமே 22 சென்ட் நாங்க தவறதுல நாங்க செஞ்சிட்டோம் அப்படினு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கலெக்டரே அவருக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதே ஒரு உரிமை இருக்கு. அப்ப கலெக்டரே திருப்பி கொடுக்க உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா சார். அதனால நீங்க வந்து திரும்ப வந்து எந்த வழக்கறிஞர் வழியா நீங்க போனீங்களோ சரிங்க அதே வழக்கறிஞர் நீங்க வந்து சந்திங்க. சரிங்க. அவர் வந்து திரும்ப இந்த கலெக்டருடைய ஆணைக்கு எதிராக வந்து அந்த ரிட் பெட்டிஷன் ஒன்னு போட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. சரிங்க. ஓகே நன்றி சார். ஒரு சின்ன உதவி சார். சொல்லுங்க சார். அந்த பக்கத்து காட்டுக்காரங்க 22 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணதுல சரிங்க 15 சென்ட் 3 ரோட போட்டாங்க. ஓகே 5 சென்ட்ல 4 பிளாட் வித்துட்டாங்க. ரைட். இப்ப வந்து ஊராட்சிக்கு வந்து இதுல 15 சென்ட் இருக்கிறதுனால தான் நான் கலெக்டருக்கு மேண்டம் பாஸ் ரிட் போட்டேன். சரிங்க. கலெக்டர் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி டிஆர்ஓ ரிப்போர்ட் ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்து சரி கலெக்டர் பார்வைக்கு வந்துருச்சு. அங்க வந்து 70 சென்ட் இல்ல 42 சென்ட் தான் இருக்குது அப்படின்னு கலெக்டர் ஊர்ஜிதரப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. சரிங்க. கலெக்டர்ல இருந்து எஸ்கேப் ஆவறதுக்காக அவர் வந்து சிவில் நேச்சர் அப்படிண்டாரு. உண்மையாவே இது சிவிலா கிரிமினலா சார்? இல்ல நீங்க இது சிவில் நேச்சர்ன்றதே க்வெஸ்சன் கிடையாதுங்க. சரிங்க. இப்போ வந்து கிரிமினல் வழக்கு நீங்க தொடரல, நீங்க வந்து கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க. அந்த மனுவை வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆமாங்க. இல்லீங்களா? இப்ப உங்களை விசாரிச்சு அந்த மனுவை வந்து ஒரு முடிவு பண்ணிருக்காரு கலெக்டர். இப்ப அந்த மனு முடிவு பண்ண விஷயம் வந்து தப்பா இருந்தால் நீங்க கண்டிப்பா நீங்க ஹைகோர்ட்டுக்கு திரும்ப போகணுங்க. போலங்க. கண்டிப்பா போகணும். இடஒதுக்கீடு பத்தி சொன்னீங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மண்டல் கமிஷன்லேயோ அதுக்கு முன்னாலேயோ சாதிகள் எல்லையடி பாப்பான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் சாதிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது சரியா அப்படின்ற வினா வந்து பல நீதிமன்றங்களின் முன்னால் எழுந்தது. இப்போ 1982 சாதிகளின் அடிப்படையில் ஒரு குரூப் ஆஃப் காஸ்ட்டை நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ட்டு நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு இறுதியாக வந்து உச்ச நீதிமன்றம் முடிவு செஞ்சு. அதற்கு முன்னோர் வணக்கம். சட்டம் சட்டம். ஹலோ, உங்க பெயர் என்னங்க? என் பெயர் குணசீலன்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஃப்ரம் கோல்பட்டி. உங்க கேள்வி கேளுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்க திருநெல்வேலியில ஒரு இடம் இருக்கு சார் எங்களுக்கு. சரிங்க. அது வந்து ஒரு புறம்போக்கு இடம். ரைட். அந்த இடத்தை வாங்க நாங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. அந்த இடத்துல இப்ப என்னன்னா நாங்க எல்லா தீர்வையும் செலுத்தி வரோம். சரிங்க. இப்ப வேற ஒருத்தங்க வந்து அந்த இடத்த வித்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இப்ப கேஸ் நாங்க போட்டோம், அவங்களுக்கு சாதகமாயிடுச்சு. என்னன்னா நாங்க அவங்க வந்து ரேஷன் கார்டு தென் வக்காளர் அட்டை கரண்ட் பில் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு இடத்துல வச்சிருந்தாங்கன்னா நாங்க ரேஷன் கார்டை இப்ப கட் பண்ணிட்டோம், தகவல் உரிமை திட்டத்து மூலமா கட் பண்ணிட்டோம். சரிங்க. ரேஷன் கார்டு ஒண்ணு. ரைட். இந்த இது மட்டும் கரண்ட் மட்டும் வாங்கிருக்காங்க, பட் நாங்க வாங்கினோட சரி அது பக்கத்துல நாங்க போகல. சரி. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் சார்? அதாவது நீங்க எந்த நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கீங்க? இப்போ வந்து கீழ்கோட்டில தான் சார் போட்டுக்கோ. இப்போ நீங்க வழக்கு போட்டு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. வந்துருச்சு. நாங்க திருப்பி அப்பீல் பண்ணிருக்கோம். நீங்க அப்பீல் வந்து இப்ப பெண்டிங்கா இருக்கு இல்லீங்களா? ஆமா. இப்போ ஒரு புறம்போக்கிடம்னா அதுக்கு என்னென்ன இது வேணும் அப்படின்றது கொஞ்சம் இல்ல. அதாவது வந்துங்க இது வந்து இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க ஏற்கனவே வழக்கு தொடுத்ததுனால
உங்களுடைய வழக்கறிஞர் இருக்கார் இல்லைங்களா, அவர் சொல்ற முடிவு தான் இறுதியானது. இப்ப நீங்க வந்து உங்க வழக்கறிஞர் வந்து இந்த கேஸ நல்லா விசாரிச்சு உங்களுக்கு வழக்கு போட்டிருப்பார். முதல்ல நீங்களும் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மேல்முறையீடு வழக்கு எந்த வழக்கறிஞர்கிட்ட போனீங்களோ அந்த வழக்கறிஞர் சந்திச்சு நிச்சயமா வந்து உங்களுக்கு ஹோப்ஃபுல்லா சொன்னதுனால தான் மேல்முறையீடு போயிருக்கீங்க. சோ இதுல வந்து சட்ட பிரச்சனை. சொல்லுங்க. அதாவது நாங்க இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர் தீர்வு இப்போ வரைக்கும் வச்சிருக்கோம். அவங்க ஒரே ஒரு தீர்வு எப்பயோ ஒரு 85ல எப்பயோ போட்டது ஒண்ணு வச்சிருக்கோம். அதான் நீங்க வந்து உங்க நீதிபதி கீழ்கோர்ட் நீதிபதி இருக்காரு இல்லைங்களா, அந்த நீதிபதி கிட்ட வந்து உங்களுடைய வழக்கு சொல்லும் பொழுது நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்களான்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுடைய வழக்கறிஞர் எல்லாத்தையும் சொல்லி இருக்கலாம். இப்ப இல்ல சொல்லி இருந்து நீதிபதி வந்து கருத்தில் கொள்ளாமல் வந்து வேற ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கலாம் இல்லையா? இப்ப அப்பீல் வந்து நீங்க வந்து சீரியஸா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். இப்ப நான் என்ன கேக்கனா, ஒரு பொறம்போக்கனா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், ஒரு ஆளுக்கு வந்து இது இருக்கணும் அது இல்ல? அது வந்து உங்க வழக்கு பார்த்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வழக்கு நீங்க போயிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்க கூடாது. இடஒதுக்கீடு தொடர்பாக பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து சொல்லுங்க சார். இப்ப இடஒதுக்கீடுன்றது பாத்தீங்களா, ஒண்ணு சாதிகள் அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விதான் உச்சநீதிமன்றத்தின் முன்னாலும் பல உயர்நீதிமன்றத்தின் முன்னாலும் வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கப் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது, மோஸ்ட் பேக்கப் கிளாஸஸ் ஒன்று இருக்குது, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ், இத்தனை பேருக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்களா கூட அதர் பேக்கப் கிளாஸஸ், ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ் இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இடஒதுக்கீடு ஒரு போஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றம் கிட்ட சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சீட் இருக்குன்னு வச்சிங்களேன், மெடிக்கல் காலேஜில் 1000 சீட் இருக்குது, இந்த 1000 சீட்டில் ஒரு 500 சீட் வந்து ஒதுக்கலாம் இடஒதுக்கீடுக்கு. அதற்கு முன் மீண்டும் ஒரு வணக்கம் சட்டம் சட்டம். ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன சார்? கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு. உங்கள் பேர் என்ன சார்? மாவட்டத்தில் கன்னியாகுமரி. ரைட், உங்க பேரை சொல்லுங்க. வந்து எனக்கு ஒரு ஆளு கொஞ்சம் பணங்கள் சீட்டு போட்டு கொஞ்சம் பணங்கள் வாங்குனாங்க என்கிட்ட இருந்து. சரிங்க, அந்த பணத்தை ரெண்டாவது என்கிட்ட அவங்க தரல. ஓகே, எனக்கு மனசுல வந்து நான் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த பணத்தை வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் எங்க ரெண்டு எனக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் 1 லட்ச ரூபாய் அவங்க தர வேண்டியிருக்கு. சரி, அதுக்கு ஆதாரங்கள்லாம் அவங்க ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க, பணம் போட்டதுல ஊர்ல ஒரு 7-8 பேர் உண்டு. எனக்கு இப்ப அந்த பணம் எனக்கு தரட்டாலும் பரவாயில்ல, அதை விட இந்திய கவர்மெண்ட்டுக்கோ இந்திய நம்ம தமிழ்நாட்டுக்கோ ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு அது உபகாரப்படணும். இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப நான் சவுதியில இருந்து தான் பேசுறேன். சவுதியில இருந்து பேசுறீங்க, நீங்க பணம் கொடுத்தவர் வந்து பணம் நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர் எங்க இருக்காரு? சீட்டுகள் எல்லாம் போட்டிருந்தோம், அது அவர் எங்க இருக்காருங்க? அவங்க வந்து கன்னியாகுமரியில குண்டலங்க கூடிய இடத்துல இருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்க பணம் கொடுத்துக்கான வந்து ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு, உங்க வீட்டுல இருக்கோ? எல்லாமே இருக்கு சார், ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கு. அந்த பணத்தை வந்து நீங்க திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பணத்தை வந்து வேற யாருக்காவது கொடுக்கணும் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல. சொல்லுங்க சார். வந்து வேற யாருக்காவது போட்டால் தனியார் யாருக்குமே வேண்டாம். சரி, அதாவது எனக்கு ஒண்ணுல கவர்மெண்ட்க்கு ஏதாவது வேணும். ரைட், அதுக்காக சொல்றீங்க? இல்ல, ஆமா, தமிழ் இல்லாட்டி தமிழக அரசுக்காவது வேணும். ரைட், சோ நீங்க பணத்தை எதுக்காக கொடுத்தீங்க? இருக்க கூடிய ஆளு. ஹலோ, ரைட், நீங்க பணத்தை எதுக்காக கொடுத்தீங்க அவருக்கு? சீட்டுக்கு கொடுத்தேன். சீட்டா? ஆமா, சீட்டு நடத்துற அப்படினு சொல்லி ஒரு 10 பேரை சேர்த்து நடத்துனாங்க. சரி, நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, நீங்களும் உங்க பிரதரும்? எனக்கு பிரதரும் அவங்களும் ஒரு 90,000 ரூபாய் தரணும் எங்களுக்கு. சரி, எவ்வளவு நாள் ஆச்சு கொடுத்து? இல்ல, அது சீட்டு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் முடியப்போதா? 3 வருஷம் முடியல ஒண்ணும் இல்லையா? மூணு வருஷம் முடியலன்னா நீங்க வந்து உங்க ஊர் வழக்கு, நீங்க அங்க சவுதியில் இருக்கீங்க, நீங்க கன்னியாகுமரியில உங்க ஊர்ல இருந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அந்த பணத்தை திரும்ப சொல்லி உங்களுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். நீங்க நோட்டீஸ் கொடுத்த பின்னால அந்த பதிலை வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது எதையும், ஏன்னா நீங்க பணம் கொடுத்து 6 மாசத்துல ஊருக்கு வர போறேன். வந்த உடனே நீங்க செய்யணும், 3 வருஷத்துக்குள்ள நீங்க செய்யணும். அதாவது அவங்க இந்த ஒரு லெட்டர் எழுதி வந்து இப்போ வந்து 1.5 வருஷம் போல ஆச்சு. அவர் ஒத்துருக்காரா இது மாதிரி வந்து உங்களுக்கு 3 லட்சம் பணம் வாங்கியிருக்கேன், நான் அந்த பணத்தை தந்திரியன்னு சொல்லி எழுதி வந்திருக்காரு. அப்ப சரி, பரவாயில்ல, அதை வச்சு நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம், நீங்க ஊருக்கு வந்தோடனே செய்யலாம் அதை. சரி சார், ஓகே, நன்றி சார். சோ
இந்த இடஒதுக்கீடுன்றது இப்போ என்னன்னீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஃபாதர் பேக்கப் கிளாஸஸ், ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ், இந்த மூணு பிரிவுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. இல்லை பார்த்தீங்களா, இடஒதுக்கீடு முதல்ல ஏன் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபி. இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுத்தே தீரணுன்றது வந்து முழுமையாக முடிச்சுட்டு நம்ம. இடஒதுக்கீடு இல்லாமல் இந்த சொசைட்டி இயங்காது அப்படின்ட்டு. ஆனால் எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்தெந்த போஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றதையும் ரீசெண்டாக வந்து ஹையர் எஜுகேஷனுக்கே இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு சரியாக அமல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இப்போ பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ் ரெண்டு எடுத்துங்க முதல்ல. இதில் ஷெடியூல் காஸ்ட் வந்து ஈஸியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க, யார் போய் கேட்டாலும் இவங்க ஷெடியூல் காஸ்ட்னு சொல்ல முடியும். அதனால் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு வந்து எளிதாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஆனால் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டமாகவே இருக்குது. எப்போவுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 32 பிரிவு இருக்காங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 32 பிரிவில் இந்த 32 பிரிவினரும் எங்கெங்கே வாழ்கிறாங்கன்ட்டு யாருக்கும் தெரிய மாட்டேன்னு. கவர்மெண்ட்டே அது வந்து இன்னும் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கலான்றதை முடிவாக சொல்லலை. இப்போது வணக்கம் சட்டம் சட்டம், ஹலோ. சரிங்க, நான் கேட்டு போன இடத்துல என்ன தரேன் என்ன தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ கடைசில வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது நான் தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல அவங்க வந்து எல்லா இதும் அவரையும் கூப்பிட்டு ஆசாரியும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எல்லா இதும் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ரெசிப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் வந்து இவ்வளவு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 மாசம் ஆச்சு, 3 மாசமா அவங்க எந்த விதமான இதுவும் பணமும் அவர் ஆசாரியும் வந்து கொடுக்கல, இவங்க போலீஸ்ல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. நான் போய் கேட்டேன் சார், இந்த மாதிரி நகைய பணமும் குடுக்கலையா, என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவரு என்ன சொல்றாரு, ஆசாரி என்ன சொல்றாரு, வேணா வேணா கோர்ட்ல வேணா கேஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னையால அந்த வசதி எனக்கு இல்ல. சரி, இப்ப நான் மேற்கொண்டு நான் என்ன பண்ணலாம் சார்? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பொட்டல்புதூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க ஊர்ல வந்து பயில, உங்க ஊர்ல வந்து மாவட்டம் பொட்டல்புதூர். என்ன மாவட்டம்? எந்த மாவட்டங்கம்மா? திருநெல்வேலி மாவட்டம் சார். திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டம் நான் சொல்றேம்மா, திருநெல்வேலி மாவட்டத்துல உங்க ஊர்ல, ஹலோ சொல்லுங்க சார், சட்ட உதவி மையம்னு ஒண்ணு இருக்குமா? நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. சட்ட உதவி மையம்னு நீங்க கேக்குறீங்களா? சட்ட உதவி மையம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க அங்க போய்மா. சட்ட உதவி மையத்துல நீங்க ஒரு மனு கொடுங்க. ஏன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போறதுனால இந்த காசு உங்களுக்கு திரும்ப வராது. போலீஸ் ஸ்டேஷனில் போகிறதுனால உங்களுக்கு காசு வராது. சட்ட உதவி மையத்துக்கு போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் கொடுப்பாங்க. அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு. அந்த அது வழியாக நீங்கள் எடுக்க முடியுமா? நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் திரும்ப போவானா? எங்கே இருக்கு சார் இது? இது வந்து உங்கள் ஊரில் வந்து நீதிமன்றம் இருக்கா ஏதாவது? உங்கள் ஊர் திருநெல்வேலியில் நிச்சயம் உங்களுக்கு இந்த பதில் வந்து உதவிகரமாக இருந்திருக்கும். ரைட் ரைட். இப்போ இடஒதுக்கீடை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள் சார். இடஒதுக்கீடு இப்போ நான் வந்து சொன்னேன்னா அந்த ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ், பேக்கப் கிளாஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, 50% மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 69% இருக்குது. காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 69% கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் நடைமுறைப்படுத்திட்டுருக்காங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ட்ரைப்ஸ். இப்போ ஷெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், இப்போ நீங்கள் வழக்காடு மன்றத்தில் பார்க்கலாம், உயர்நீதிமன்றத்துலேயும் ஷெடியூல் ட்ரைப்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுன்றது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ ஷெடியூல் ட்ரைப்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து
உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழிவகுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிவர்சிட்டியில் ஆந்த்ரபாலஜிஸ்ட் மானுடவியல் வல்லுநர், மானுடவியல் வல்லுநர் ஒரு ஷெட்யூல் ட்ரைபுன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் முன்னால் அவர் அப்பியர் ஆகி அவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் அதையெல்லாம் ஆராய்ந்து இவர் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா ஆர்டிஓ வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இப்போது இதுக்கு ஒரு வழிமுறையை நம்ம இதுவரைக்கும் வகுக்காமே இருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆர்டிஓ கிட்ட ஒரு ஷெட்யூல் ட்ரைப் மெம்பர் போய் கேட்குறாருன்னு வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு இருளர் பாம்பு பிடிக்கிறாங்க, அவங்க குலத்தொழிலர் தான். இப்போ குருமன்ஸ் இருக்காங்க, ஆடு மேய்க்கிறாங்க. இப்போ காட்டு நாயக்கன் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. இப்போ அதே நேரத்தில் வந்து கொண்டாரெட்டி, கொண்டா காப்பு, அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு நிறைய பிரிவுகள். இந்த பிரிவினர் போய் அவங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு 11th 12th அதுக்கு மேலே ப்ரொஃபஷனல் காலேஜஸ் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்குது. இப்போ நேராக வந்து ஆர்டிஓ கிட்டே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஆர்டிஓ அதை என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊருக்கு வராரு, ஊருக்கு வந்து 10 பேர் கேட்பார், இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப் தானான்ட்டு. ஊரில் இருக்கிறவங்களுக்கே ட்ரைப் என்னன்னு புரியாது. பழங்குடின்றது யார், மலையில் வாழ்ந்தால் தான் பழங்குடின்னுவாங்க, கீழே வாழ்ந்தால் பழங்குடி இல்லைன்னு வாங்க, ஊர்லேயே அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா குருமன்ஸ்ன்ற ஒரு என்ட்ரி இருக்குது அந்த ஷெட்யூல் ட்ரைப் லிஸ்ட்டில். ஊரில் போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் குறும்பருப்பா அப்படின்வாங்க. ஸோ குறும்பர் வேறு, குருமன்ஸ் வேறுன்ட்டு ஆர்டிஓ என்ன செய்வார், இவங்க வந்து குருமன்ஸ் கிடையாது, இவங்க ட்ரைப் கிடையாது, இவங்கெல்லாம் குறும்பர், இவங்க பொய்யா சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆர்டிஓ வந்து அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இந்த நிலை ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950 இன்றைக்கு வரைக்கும் ஆர்டிஓடைய என்கொயரி இந்த நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு நமக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் 1994 இது மாதிரி ஒருத்தர் வந்து பழங்குடியினரா இல்லையா அப்படின்ற தீர்மானிக்க ஆர்டிஓனுடைய முழுமையான கவனம் போதாது. ஒரு மானுடவியல் வல்லுநர் அவர்கிட்ட போய் மானுடவியல் வல்லுநர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஷெட்யூல் ட்ரைபா இல்லையான்னு தீர்மானிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்று வரை நிறைய மாநிலங்களில் நீங்கள் வந்து மானுடவியல் வல்லுநரை ஒவ்வொரு இடத்துலையும் அப்பாயிண்ட் பண்ணி மானுடவியல் வல்லுநர்னால இவங்க அப்பீர் ஆகணும், இவங்க கல்ச்சர் பற்றிலாம் சொல்லணும், சொல்லி அவங்க வந்து மானுடவியல் வல்லுநர் முடிவெடுக்கலாம், நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப் தான், இல்லை நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட், இல்லை நீங்கள் வந்து அதர் பேக்கப் கிளாஸஸ் அப்படின்ட்டு மானுடவியல் வல்லுநர் முடிவெடுத்தால் அதை பேஸில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது வந்து உதவியாக இருக்கும். ஓகே, வணக்கம். சட்டம் சட்டம், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் கேள்வியை கேளுங்க. எப்ப மாத்தினாருங்க அவரு? உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இப்போ வந்து சார், எங்க மாமனார் பேர்ல இருந்து இப்ப 2006 ஏழாவது மாசமா மாத்திருக்காங்க. சரிங்க, 2006 ஆறாவது மாசம் வரைக்கும் எங்க மாமனார் பேர்ல இருந்து. சரி, இப்போ வந்து எங்க மாமனாருக்கு அது வந்து நான் கேஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்ப உடனே அந்த பாட்டிக்கு செக் வந்து நெய்வேலியில அந்த நிலத்தை எடுத்துட்டாங்க. அந்த மரகிட்ட மரகிட்ட எடுத்த உடனே நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த எங்களுக்கு தீர்ப்பு ஆகுமா சார் அது? அதாவதுங்க, இப்ப கோர்ட்ல யார் போட்டுக்கிறது கேஸ், நீங்களா அவங்களா? நான் கேஸ் கொடுத்தேன். நீங்க தான் கேஸ் போட்டுருக்கீங்க இல்லையா? நான் தான் கேஸ் கொடுத்தேன். எங்க மாமனார் பேர்ல இருந்து அவங்க பேர்ல மாத்தம் தரல நான் கொடுத்துட்டேன். எந்த நீதிமன்றத்துல போட்டுருக்கீங்க? விருதாச்சலத்துல வந்து சிவில் நீதிமன்றம். சிவில் நீதிமன்றத்துல போட்டுருக்கீங்க. ஆமா சார். சோ இப்போ வந்து அந்த பட்டா வந்து இப்ப 2007 வரைக்கும் உங்க மாமனார் பேர்ல தான் இருந்திருக்கு. ஆமா, 2007 ஆறாவது மாசம் வரைக்கும் எங்க மாமனார் பேர்ல இருந்தது. ஈஸி அப்படி தான் சொல்லுது இல்லையா? ஆமா சார், ஈஸி அப்படி தான் இருக்கு. உங்க வழக்கில் அவர் பார்ட்டியா சேர்த்திருக்கீங்களா? நீங்க உங்க வக்கீல்கிட்ட சொல்லி தாசில்தாரையும் நீங்க பார்ட்டியா சேர்த்துறீங்கன்னா தாசில்தார் வந்து அங்க வந்து சாட்சி சொல்லுவார், அவர் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லுவாரு. சோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்க வக்கீலுக்கு வந்து இந்த முழுமையா இப்ப தாசில்தார் கொடுத்த சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க.
முன்னாடி சொன்னீங்க அதான் இந்த ஷெட்யூல் ட்ரிபியூனல் வந்து இந்த மாதிரி மானுடையல் அவங்க முன்னாடி வந்து ஆஜராகணும் ஆஜராகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஓ வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. இப்போ ஆர்டிஓ வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாருன்னீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு ஆர்டிஓ. இப்போ ஆர்டிஓ வந்து அவர் சொல்கிறபடி செய்யணும்னு கேட்குறவங்க வந்து ஒன்லி கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ரெவன்யூ செக்ரட்டரி இவங்க தான் இவங்களுக்கு ஆணையிடலாம் இல்லை கலெக்டர் இவங்க தான் ஆணையிடலாம். இப்போது ட்ரைப்ஸ்ன்றவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வராங்க. ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது கீழே வராங்க. சப்போஸ் ஆதி திராவிடன் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜிஓ போடுறாங்கன்னு வச்சிங்களேன், இது மாதிரி வந்து ஆர்டிஓ வந்து இப்படி தான் என்கொயர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஓக்கு அந்த செய்தி போகிறதே கிடையாது. இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் நின்றுது, ஆர்டிஓ அந்த டிபார்ட்மெண்ட்டும் இருக்காது. அதனால் நம்முடைய அரசு முயற்சி செய்து இமீடியட்டாக ஒரு ஜிஓ பிறப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். காரணம் என்னென்னா இப்போ 32 பழங்குடியினருக்கும் வந்து எப்படி வந்து சான்றிதழ்களை வழங்குவது, யார் யார் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா இந்த பழங்குடியினருக்கு நம்முடைய நாட்டில் வந்து ஒரே 1% போஸ்ட் தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து 7%, தமிழ்நாட்டில் 1%. அதற்கு முன்னாடி ஒரு நேயர் வணக்கம் சட்டம் சட்டம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார். அமுதா உங்க கேள்வி கேளுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரிங்க. குழந்தை கிடையாது. ரைட். இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரிங்க. இதுக்கு இடையில எனக்கு தெரியாம எல்லா சொத்துக்களையும் சட்டப்படி நான் ஏதாவது ஆட்சி எடுப்பேன் அந்த பொண்ணு பேருக்கு மாத்திருக்காரு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. கேட்டா நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாம் போ, என்ன வேணாம் செய்ய வந்தாலும் செய்ய முடியாது அப்படின்னு மிரட்டுறா. நீங்க வந்துமா இப்ப எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க மதுரையில வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா, செஷன்ஸ் கோர்ட். சொல்லுங்க சார், எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அத நான் சொல்றنا இப்போ செய்ய முடியாம உட்கார்ந்து. இல்ல நீங்க வந்துமா இப்போ வந்து உங்களுடைய முதல் திருமணம் உங்களுக்கு தான் இல்லையா? ஆமா. சோ ரெண்டாவது திருமணமே செஞ்சு வாழ்ந்தாலும் செல்லாது. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. முதல் மனைவிக்கு தான் உரிமை இருக்கு. தெரியல, ஒரு வக்கீல் கிட்ட போய் கேட்டேன். சரிங்க. நீ வந்து நீ மனைவியா இருந்தாலும் சொத்துக்கு வாரிசு அந்த பிள்ளைங்கள நிரூபிக்கப்பட்டா முறைப்படி அங்கேதான் செல்லும், உனக்கு ஒண்ணும் செல்லாது அப்படின்னு இங்க ஒருத்தர் பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு கோர்ட்டுக்கு. இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்லம்மா. உங்களுக்கு வந்து அதாவது கணவனுடைய கணவன் சம்பாதித்த சொத்து அப்படின்றது நீங்க மனைவிக்கு கொடுக்காம அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வேணாம். நீங்க வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஒன்று இருக்கு. மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ள சட்ட உதவி மையம்னு ஒன்று இருக்கு. அந்த சட்ட உதவி மையத்தில் நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா என்கிட்ட, அத்தனையும் வந்து ஒரு மனு மாதிரி எழுதி எனக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக வழக்கறிஞர் கொடுப்பாங்க. காவல் நிலையமே நீங்கள் போகக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காவல் நிலையத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற பிரச்சனை. அவர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாரு அவரு. நீங்க அவர் வந்து செய்யற தப்பு இப்ப ரெண்டாவது பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காருன்றது நீங்க கொடுக்கலாம். உங்க கணவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுல ஒரு பெரிய ரிசல்ட் வந்துறாரு. அவருக்கு நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் இல்ல, அவர் அப்படி சும்மா சொல்றாரு. நீங்க போக கூடாதுன்றதுக்காக அவர் உங்களை டிஸ்கரேஜ் பண்றாரு, அதான் அதுக்கு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு போ. நீங்க மாவட்ட நீதிமன்றத்துல சட்ட உதவி மையம் ஒண்ணு இருக்குமா, நீங்க அவங்க கிட்ட போய் இதை எழுதி கொடுங்க. இது மாதிரி ஒரு வீட்டு கவனிக்கிறது இல்ல, இது மாதிரி வந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு மாத்திட்டாரு. எனக்கு வந்து அவருடைய மனைவி என்ற உரிமையில எனக்கு எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நீங்க எழுதி கொடுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் கொடுப்பாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போதைக்கு போவேணாம். நீங்க செஞ்சீங்களா? கண்டிப்பா நீங்க உடனே எடுங்க, ஸ்டெப் எடுங்க. எவ்வளவு நாளா இருக்காரு அவர் மாதிரி? இது எனக்கு தெரியாது, சமீபத்துலாம் தெரியும். ஆனா எனக்கு நீங்க உடனே வந்து ஒரு நாடு போறேன், வெளியூர் போறேன்னு போய் சொல்லிட்டு இதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. சரி, உடனே நீங்க உடனே ஒரு ஸ்டெப் எடுங்கம்மா, நீங்க எல்லாம் டிலே எல்லாம் ஆகாது. நீங்க உடனே ஒரு முயற்சி எடுங்க. ரைட் சார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப இந்த ஹையர் எஜுகேஷன்ல வந்து இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ரோல்? இல்லை, கண்டிப்பாக அது முக்கியம்தான். இப்போ நீங்கள் வந்து பிஏ பிஎஸ்சி அப்படின்றது மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு
ஒரு எம்பிஏ இல்லை வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் அதெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற தப்பு. அதனால் உச்சநீதிமன்றமே வந்து இடஒதுக்கீடு எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்னு வைக்கிறாங்க இல்லையா, கட் ஆஃப் மார்க்கில் வந்து இப்போ ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 80 வச்சா, ஒரு ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்புக்கு 40 அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து நமக்கு நல்ல கேண்டிடேட்ஸ் கிடைக்கல. காரணம் என்ன, அவங்க வாழ்கிற முறை, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் குவஷனே கிடையாது. இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் ஒருத்தனுடைய இன்டெலிஜென்ஸ் வளர்றதும் வளராததும். ஸோ அவங்க அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையை வளர்ந்ததுனால அவங்களுக்கு உரிய சலுகைகள் கொடுத்து கொண்டு வரணும், அவங்கள மேலே கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய சமுதாய இலக்கு, அரசமைப்பு சட்டத்தின் இலக்கும் அதுதான். அதுதான் இந்த பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. இப்போ பழங்குடியினருக்கு வந்து இருக்கிற ஒரு சீட் எடுத்துங்களேன், இப்போ 1000 சீட்ஸ் அப்படின்னு போதுங்க, 100 10 சீட்டு தான் இருக்கு இல்லையா. 10 மெடிக்கல் சீட்டு வந்து இன்றைக்கி வந்து பழங்குடியினருக்கு வந்து ஃபில்லப்பே பண்ண முடியறதில்ல. காரணம் என்ன, யாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை. சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வர்றவங்க வந்து ஹையர் கம்யூனிட்டி பீப்புள் ஒரு ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி உள்ளே நுழைஞ்சிடறாங்க. ஸோ இந்த அவலம் மாறணும்னா அரசாங்கம் என்ன செய்யணும், இமீடியட்டானா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் டு ஷெடியூல் ட்ரைப்ஸ் எப்படி நம்ம வந்து நெறிப்படுத்துறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம். இப்போ பேக்கப் கிளாஸுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடைக்குது, ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ஈஸியாக கிடைக்குது, மோஸ்ட் பேக்கப் கிளாஸுக்கும் ஈஸியாக கிடைக்குது, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் ஷெடியூல் ட்ரைப்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா 10 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத ஷெடியூல் ட்ரைப்ஸ்லாம் நிறைய பேர் நமக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இமீடியட்டாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ட்ரைப் மெம்பரை மெம்பர்ன்ட்டு எப்படி தீர்மானிக்கிறது. இப்போ மெம்பர்ன்ட்டு எப்படி தீர்மானிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மானுடவியல் வல்லுநர் முடிவாக என்ன சொல்கிறாரோ அவருடைய முடிவை எல்லாரும் ஏற்றுக்கணும். அவர் முடிவாக வந்து இந்த நபர் பழங்குடியினர் தான் என்று சொன்னால் பழங்குடியினர் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தொடர்ந்து பேசுமா அதுக்கு முன்னோர். வணக்கம் சட்டம் சட்டம். சார் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன சார்? அமர் ஷேக். உங்க கேள்வி கேளுங்க. 20 சகோதரர் வந்து என்கிட்ட பணம் வாங்கி இருந்தாருங்க, 4.5 லட்சம் ரூபாய். ஆ சொல்லுங்க. 92-95 இப்படி 10 வருஷமா இடையிடையே அவர் வந்து 20 ரூபாய் பத்திரத்துல கேள்விப்படி கொடுத்திருக்காரு, அடுத்த வெற்றித்தாள் ரேட்ல கேள்விப்படி கொடுத்திருக்காரு. சரி, அப்புறம் ஒவ்வொரு வருடமும் நான் ஊருக்கு போகையில அவங்க வந்து சொத்து பிரிக்கையில வந்து நிலத்துல தர அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன செய்யலாம் சார்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் சவுதி அரேபியால இருக்கேன். நீங்க சவுதியில இருக்கீங்க, எப்ப ஊருக்கு வருவீங்க? நான் மேல வருவேன். சோ ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு இல்லையா? இல்ல, ஹலோ, தர்றேன்னு சொல்றாரு இல்லையா? தர்றது இல்ல. இல்ல தர்றதுன்னு சொல்றாரு, ஆனா தர்றேன்னு சொன்னது வந்து உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா இருக்கா? இல்ல, எழுத்துப்பூர்வமா இல்ல. இல்ல, எதுவுமே இல்லையா? இல்ல இல்ல, ஒரு 20 ரூபாய் பத்திரத்துல எழுதி கொடுத்திருக்காரு. எப்ப இது? அந்த பத்திரத்தினுடைய டேட் என்ன? அது 5 வருஷம் ஆச்சு. சரிங்க. இன்னொரு வெற்றித்தாள் ரெண்டுல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. பத்திரம் எல்லாமே சாதாரண A4 சைஸ் பேப்பர்ல வர. சரி, அவர் தனியா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. என்னங்க? அவருடைய கைப்பட எழுதி கொடுத்திருக்காரா? கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. கைப்படி கீழே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு அவரு. சரி, என்னைக்கு டேட்? இது கடைசி டேட் சொல்லுங்களேன். கடைசி அது 5 வருஷம் ஆச்சு சார். 5 வருஷம். நீங்க 5 வருஷத்துக்கு பின்னால ஒரு கடனை நீங்க வசூலிக்க முடியாதுங்க. ஹலோ, நீங்க வந்து ஒரு கடைசியா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த டேட் வந்து 3 உள்ள இருந்தாதான் நீங்க வர முடியும். இல்லன்னா 3 உள்ள இருக்கணும். அது 3 இல்ல சார், 5 வருஷம். 5 வருஷத்துக்குன்னா நீங்க வந்து சட்டப்படி வந்து அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. வெளிநாட்டுல இருக்கேன் சார். வெளிநாட்டுல இருக்கிறனால ஒண்ணு செய்ய முடியல. அதனால நான் வந்து கோர்ட்ல சொல்ல முடியாது மாதிரி வெளிநாட்டுல இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லி. அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 3 முன்னாலேயே நீங்க வந்து அதுக்கு வந்து முயற்சி எடுத்திருக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து ஏமாத்திட்டார் என்று நீங்க கிரிமினல் வழக்கு வேணா போடலாம் அவர் மேல, புரியுதுங்களா? இப்போ ஊர் பஞ்சாயத்துல சொன்ன பொழுது சார், அதான் அந்த ஊர் பஞ்சாயத்து சொன்னாங்க இல்லைங்களா, ஊர் பஞ்சாயத்து படி அவங்க எழுதி கொடுத்துருந்தா ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னால, சப்போஸ் வந்து ஒரு 2 முன்னால் பண்ணியிருந்தா நீங்கள் செஞ்சுருக்கலாம். நீங்கள் 5 பின்னால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுக முடியாது. ஆனால் இது மாதிரி வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு அவர் மேலே கிரிமினல் வழக்கு நீங்கள் தொடரலாம். கிரிமினல் வழக்கில் வந்து உங்களுக்கு பணம் வராது, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதனால் வந்து 5 நீங்கள் மறந்தோம். கிரிமினல் வழக்கில் பணம் கொடுக்க முடியாது. அந்த ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஊர் பஞ்சாயத்து வழியாக நீங்கள் வாங்கலாமே ஒழிய சட்டப்படி அவருக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு பதில் உங்களுக்கு வேணும்.
இப்போ இந்த இடஒதுக்கீடு. ஸோ இப்போ நம்ம அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது ஆந்திர பிரதேஷ், கேரளா, மகாராஷ்டிரா மூணு இடத்துலையுமே வந்து ரெண்டு கமிட்டி வந்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கமிட்டி வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூரன்ஸ் கமிட்டின்னு பேர், சாதி சான்றிதழ்களை எப்படி இவர்களுக்கு வழங்குவது அதை தீர்மானிக்கக்கூடிய கமிட்டி. இன்னொரு சர்டிஃபிகேட் வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கமிட்டி. ஸோ வெரிஃபிகேஷன் கமிட்டின்றது ஏற்கனவே இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை ஒரு ஆர்டிஓ கரெக்டாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காரா, இல்லை தவறானவர்கள் வந்து வாங்கியிருக்காங்களா, பொய் சொல்லி வாங்கியிருக்காங்களா, இந்த சர்டிஃபிகேட் செல்லுமா செல்லாதா அப்படின்ற வெரிஃபிகேஷன் கமிட்டி அப்படின்ற ரெண்டு கமிட்டி இருக்குது. இது வந்து கேரளா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இது மூணு இடத்துக்கு. தமிழ்நாட்டில் கமிட்டி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கமிட்டி தான் இருக்குது. இந்த கமிட்டிக்கு பேர் காஸ்ட் வெரிஃபிகேஷன் கமிட்டி. வெரிஃபிகேஷன் கமிட்டி என்னன்னீங்கன்னா, இப்போ ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டினி கமிட்டின்னு நம்மகிட்ட இருக்குது. செக்ரட்டேரியட்டில் ஒரு செக்ரட்டரிஸ் த சேர்மன், டைரக்டர் ட்ரைபல் வெல்ஃபேர் அதில் ஒரு மெம்பர், ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மெம்பர், இந்த மூணு பேரும் இருக்கிற கமிட்டி தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுடைய டியூட்டி என்னன்னீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கரெக்டாக இஷ்யூ பண்ணியிருக்காரா ஆர்டிஓ, அவ்வளோதான் அவங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதுக்கு ஒரு கமிட்டி நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து அரசு சொல்லுகின்ற காரணம், நம்மக்கிட்ட ஸ்டாஃப் சஃபிஷியண்ட்டாக இல்லை, அதுதான் மெயின். ரெண்டாவது வந்து ஆஃபீஸர்ஸும் சஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போது இதிலேருந்து நம்ம எப்படி வந்து இந்த ஆஃபீஸர்ஸும் இல்லை கமிட்டியும் கூடாது அதே சமயத்தில் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஆர்டிஓஸ் இருக்காங்க. இந்த ஆர்டிஓ தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி. ஆர்டிஓகிட்ட கொடுத்த உடனே ஆர்டிஓ என்கொயரி முடித்த பின்னால் அவர் என்ன செய்யலாம்னா, கவர்மெண்ட் வந்து பேனல் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஒவ்வொரு பழங்குடியினரை பற்றி தெரிஞ்ச ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு ஒரு பேனல் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த பேனல் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆர்டிஓ ஒரு லெட்டர் எழுதலாம், இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்கிட்ட நான் இந்த கேண்டிடேட் வந்து உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், அவர் வந்து உங்கள் முன்னால் அப்பியர் ஆவார், அப்பியர் அனுப்பினா அவருடைய கல்ச்சரை பற்றி உங்ககிட்ட சொல்லுவார், நீங்கள் வந்து அவர் இந்த பழங்குடியினரை சேர்ந்தவரா இல்லையா என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள் அப்படின்ட்டு அந்த கேண்டிடேட் அவர் அனுப்புனாருன்னா, அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை விசாரித்து அந்த ஒப்பீனியன் வந்து ஆர்டிஓகிட்ட அவர் கொடுப்பார். ஆர்டிஓக்கு ஈஸி, அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஓகே, வணக்கம். சட்டம் சட்டம். சொல்லுங்க. இப்போ மக்கள் அரட்டை அரங்கம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம நிலம் வாங்கிட்டு கிரயம் பண்ணியிருந்தால் கூட பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா யார் பேர்ல பட்டா இருக்கோ அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம். கோர்ட்ல போட்டா கூட ஜட்ஜி வந்து யார் பேர்ல பட்டா இருக்கோ அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம், நீங்க கிரயம் பண்ணி 25 வருஷம் ஆயிருந்தா கூட உங்களுக்கு நிலம் சொந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாரு கோர்ட்ல கூட, அப்படிதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது சரியானது இல்லமா, அது சரியானது இல்ல. சரிங்க, நீங்க வந்து கிரயம் பண்ணிட்டு பின்னால நீங்க வந்து அந்த நிலத்துல இருக்கீங்களா, நிலம் உங்க வந்து அதான் உங்க பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு பாக்கலாம். அந்த நிலத்தை அனுபவிச்சு வரீங்களா, அப்புறம் வந்து பட்டாவன்றது அப்புறம் தான். யார் வந்து நிலத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பட்டா கொடுப்பாங்க. பட்டான்றது வந்து என்னன்னீங்கன்னா, இந்த நிலத்தை யார் அனுபவித்து வருகிறார்கள், இல்ல இந்த வீட்டை வந்து யார் அனுபவிச்சிருக்காங்க இந்த இடத்த, அதுக்குதான் அந்த பட்டமா. சோ பட்டா வந்து யாருடைய பேர்ல இருக்குன்னு வச்சீங்களேன், நீங்க வந்து 25 வருஷம் ஆனாலும் கூட நீங்க வந்து இதுலயே வந்து நீங்க அனுபவிச்சு வர்றதுனால உங்க தாசில்தார் கிட்ட வந்து இது வரைக்கும் நாங்க பண்ணல, இந்த பட்டா வந்து அவர் பேர்ல இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிங்க. நீங்க ஒரு வந்து மனு கொடுக்கலாம், தாசில்தார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த பட்டா உங்க பேருக்கு மாத்தி கொடுப்பாரு. அது இப்பவே நீங்க அட்லீஸ்ட் இப்பாவது முயற்சி பண்ணுங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து பட்டா இன்னொருத்தர் பேர்ல இருக்கு, நிலையம் பேர்ல இருக்கு, அவங்களுக்கு தான் சொந்தம்ன்றதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க வந்து உங்க வழக்கறி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா, கோர்ட்ல போட்டாலும் இல்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, ஈரோடுல இருந்து பேசுறீங்க இல்லையா, ஈரோடுல வந்து எந்த சிவில் வழக்கறிஞராவும் நீங்க சந்திக்கலாம். சந்திச்சு உடனே வந்து இந்த பட்டாவை சேஞ்ச் பண்ணி கொடுக்க நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்க, வக்கீல் மூலமே நீங்க போறணும் இல்லம்மா, அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிங்க, வாங்கிட்டு வந்து நீங்களா வந்து ஒரு பட்டா சேஞ்ச் பண்ணி கொடுங்க, தாசில்தார் கொடுங்க, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க மறுத்தாங்கன்னா நீங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்ப நீங்க அந்த டைட்டில் டீட்ஸ் கொடுக்கணும், கிரய பத்திரம் எல்லாம் கொடுக்கணும் அவங்ககிட்ட. இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது இந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து மாவட்ட ரீதியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதன் காரணமாக ஷெட்யூல் ட்ரிப் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆர்டிஓ வந்து அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு இந்த கேண்டிடேட்ஸ் அனுப்பலாம், அனுப்பிச்சு ஆர்டிஓ கிட்ட அந்த ஒப்பீனியன் வாங்கின உடனே
இவர் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். இதுதான் வந்து ஏழு, அதாவது ஈஸியாக செய்ய முடியும் நம்மளால், ஏன்னா நம்மகிட்ட கமிட்டி இல்லை. அதே நேரத்தில் இப்போ வந்து எக்கச்சக்கமான வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க, போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வழக்குகள்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான். இப்போ எஜுகேஷன் ரெக்கார்ட்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ வந்து டிசியில் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் போட்டுறீங்க, ஊரில் போனால் இன்னொரு கம்யூனிட்டி சொல்கிறாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு இன்னொரு கம்யூனிட்டி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மூணுக்கும் வேறு வேறு கம்யூனிட்டி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு இவர் ஷெட்யூல் ட்ரைப் இல்லைன்றாரு, அங்கே போனால் இவர் பேக்கப் கிளாஸ்ன்றாரு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் போனால் இல்லை இவர் ஷெட்யூல் ட்ரைப் தான்னா. இப்போ கேரள மாநிலம் அதற்கு முன்னோர். வணக்கம் சட்டம் சட்டம், வணக்கம், உங்கள் பெயர் என்னங்க? வணக்கம், நான் சாமி சவுதி அரேபியிலேருந்து பேசுகிறேன். ஆ சொல்லுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. அதாவது தமிழக கெசட்டில் வந்து ஒருத்தவங்களுடைய ஜாதியை பற்றி கெசட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, நம்ம ஜாதி சான்றிதழும் வாங்கிக்கிறோம். சரிங்க, அப்படி இருக்க போகும்போது ஒரு ஜாதியை சொன்னால் தவறு அப்படின்னு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே அந்த சட்ட, அதாவது அந்த எந்த ஜாதியை பத்தி வந்து கெசட் இருக்கோ அந்த கெசட்ல இருக்கிறத சொன்னா கூட தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது எந்த வகையில அது நியாயம்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விதான். அதாவது பாரதி வந்து பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை அப்படின்னார் இல்லையா. பாரதி சொன்னது பறையர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணார், அதுக்காக நீ பறையன்னு சொல்ல முடியாது யாரையும் போய். அதாவது ஒரு சாதி மரியாதை நிமித்தமாக சொல்வது வேறு, ஒருவரை இழிவுபடுத்துவது வேறு. இப்போ பறையர்ன்ற கம்யூனிட்டி இருக்கலாம், பறையரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக தப்பு, அது இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதாவது ஒரு ஜாதியை நாங்கள் முதலியாருங்க நாங்கள் செட்டியாருங்கன்னு அவங்க சொல்ல முடியுமா? நம்முடைய சமுதாயம் ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக அவங்க ஜாதியின் பெயரை சொல்லக்கூடாதுன்ட்டு சட்டம் வகுத்திருக்கு, அந்த சட்டம் முழுக்க முழுக்க செல்லும். அப்படி ஜாதியின் பெயரை சொன்னால் நிச்சயமாக தப்பு தான். நீங்கள் முதலியார்னு மரியாதையாக சொல்கிறது இல்லையே, அவன் வெள்ளாளர்ன்றது மரியாதையாக சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை நீங்கள் வந்து மரியாதையாக அழைப்பதில்லை, மரியாதையாக அழைப்பதில்லை, அது ஜாதி என்று இருந்தால் கூட ஜாதியை சொல்கிறது தப்பு. ஸோ அவர் கேட்டார், ஸோ இது வந்து ஒரு வயலன்ஸ், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் மேல் நாம் வந்து கொடூரமாக செய்கிற வயலன்ஸ் இது அந்த கம்யூனிட்டி பேர் சொல்கிறது. ஸோ கம்யூனிட்டி சாதிகள் இல்லையடி பாப்பார்லாம் வந்து கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் நீங்கள் கிராமத்து பகுதியில் சென்றால் இந்த சாதியை சொல்லி அழைப்பது கடும் குற்றம், அந்த குற்றம் செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும். இந்த நேயர் கேட்டார் கண்டிப்பாக தவறு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சாதிகள் அப்படின்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ற ஃபிலாசபி வேறு, ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் வந்து நம்ம லெவலுக்கு கொண்டு வரணுன்ற ஃபிலாசபி வேறு. ஓகே, ஏன்னா ஒடுக்கப்பட்ட வந்து ஈக்குவலாக கொண்டு வர்றது, அதுதான் நம்முடைய முயற்சி எல்லாமே. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி மேலுக்கு கொண்டு வருவது அதுதான் முக்கியம். நீங்கள் சாதி வந்து லிஸ்ட்லேயே வந்திருக்கு, அதனால் நாங்கள் சாதியை சொல்லி அழைக்கலாம் தப்பு, அது ரொம்ப பாவம். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு 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 டாக்குமெண்ட்ரி நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தேன். இப்போது ஒரு ஸ்கூல் காமிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ரூமில் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டு பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கிளாஸில். இந்த பக்கம் ஒருத்தர் வந்து பிரின்ஸிபல்கிட்ட அப்ளிகேஷன் நீட்டிட்டுருக்கார். அவர் சொல்கிறாரு நான் சாதியை போட மாட்டேயா, நீங்கள் வந்து என் பையனுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பிரின்ஸிபல் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் சாதி எழுதிதான் தீரணும், அப்போ நான் அட்மிஷன் கொடுக்கணும். தொடர்ந்து பேசுகிறேன். வணக்கம் சட்டம் சட்டம், உங்கள் பெயர் என்னங்க? என் பேர் ஆஷா பாயிங் சார். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம் சார். உங்க கேள்வி கேளுங்கம்மா. வந்துங்க சார், நான் வந்து ரெண்டு பசங்க இருக்கிற இருந்ததுக்கு பின்னால நான் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேங்க சார் சேலத்துல. சரிங்க. பண்ணதுக்கு பின்னால எனக்கு பெண் குழந்தை, நான் ஃபாரின் கிளம்புறதுக்கு பின்னால பெண் குழந்தை பிறந்துச்சுங்க சார். ஓகே, ரைட். பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னால நான் வந்து அப்புறம் ஃபாரின்ல அங்க இருந்து என்ன ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க சார். நான் வந்து அப்புறம் சேலம் கோர்ட்ல வந்து கேஸ் அப்பீல் பண்ணாங்க சார். சரிங்க. அங்க வந்து கேஸ் சக்சஸ் ஆயிடுச்சு, 25,000 எனக்கு வந்து கொடுத்தாங்க. சரிங்க. ஆனா வந்து எனக்கு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மெட்ராஸ் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணாங்க சார். சரிங்க. அப்பீல் பண்ண உடனே அங்க வந்து கேஸ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது வந்து அங்க தப்பு எங்க மேல இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நான் டெல்லி கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க சார் மறுபடியும். நேஷனல் கன்சியூமர், டெல்லி கன்சியூமர்ல அப்பீல் பண்ணாங்க சார். அங்க அப்பீல் பண்ணதுக்கு பின்னால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க வந்து அந்த கொடுத்த வக்கீல் வந்து மென்டலியாட்டே இதாயிட்டாருங்க சார். அந்த கேஸ் வந்து கட்டு எங்க இருக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாருங்க சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். என்னங்க சார் பண்றது அது? இப்ப நீங்கம்மா உங்க கேஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லீங்களா? நேஷனல் கேஸ் நம்பர் வந்து அவரு எங்க என்ன நம்பரும் கூட என்கிட்ட சொல்லவே இல்லைங்க சார். அப்போ நீங்க வந்து சீலா மெட்ராஸ்ல உங்களுக்கு வழக்கு யார் நடத்திருந்தீங்க?
மெட்ராஸ் ஒரு வக்கீல் உங்க வழக்கு நடத்தி இருப்பாரு இல்லீங்களா? நாங்க வச்சிருக்கோம் சார், பவனில மிஸ் பாப்பா மோகன் சார்ன்றவர வச்சிருந்தாங்க சார். ஆமா, ரொம்ப கொடுத்தாருங்க சார். ஆமா, பொதுநல வழக்கு செய்யறது தான் அவரு. நல்ல வழக்கறிஞர். ஆமாங்க சார், ரொம்ப நல்ல வழக்கறிஞர். நல்ல வழக்கறிஞர். ஆமா, நீங்க வந்து அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த தேசிய ஆணையத்தில் இருக்கு இல்லீங்களா, நேஷனல் கன்சூமர் கமிஷன், இந்த வழக்கு இருக்கு, அந்த வழக்கினுடைய நம்பர் அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவரையவே பேச பண்ண முடியல சார், அவரால் அவங்க வீட்டில் வைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்களாமா. ஓ சரி சரி, இப்போ நீங்க ஒன்னு செய்யுங்கம்மா, நீங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து சட்ட உதவி மையம் ஒன்று இருக்குமா, நீங்க உச்ச நீதிமன்ற சட்ட உதவி மையத்துக்கு நீங்க வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கினீங்களா, மெட்ராஸ் கோர்ட்ல வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா? மெட்ராஸ் கோர்ட்ல வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி அந்த நகலை இணைச்சி உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட மையத்து சட்ட உதவி மையத்துக்கு அனுப்புங்க. அவங்க வந்து உங்களுக்கு உடனே பதில் கொடுப்பாங்க, இது மாதிரி இந்த வழக்கு இந்த நிலையில் இருக்கு, நீங்க இப்படி செய்யலாம். உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட உதவி மையம் டெல்லியில, நீங்க வந்து ஒரு பதிவு தபால் அனுப்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இப்போ அந்த இட ஒதுக்கீடு பிரச்சனை கேரளாவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ மூணு இடத்துலையும் மூணு விதமாக இருக்குது. இவர் வந்து ஒரு கம்யூனிட்டி சொல்கிறார், அவர்னு சொல்கிறாரு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இப்படி சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட நிலையில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போது கேரள மாநிலம் ஒரு வந்து சட்டமே ஏற்றியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட சட்டம் இருக்குது. அதனால் இப்போ மூணு விதமாக பல இடத்துல பல விதமான சாதிகள் போடுறாங்க. இப்போது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு போவீங்க, அவர் கொடுக்க மாட்டேன்னுவார், சார் நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் கொடுங்க சார், எனக்கு தேவை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பின்னால் தான் தெரியும், ஐயோ நம்ம வந்து பேக்வர்ட் கிளாஸ் வாங்கிட்டுமே, நம்முடைய கம்யூனிட்டி ஷெடியூல் ட்ரைப் ஆச்சு, நம்ம பசங்கள்லாம் வீணாக போயிடுவாங்களே அப்படின்ட்டு முறைப்படி அப்போ தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் இப்போ எஜுகேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கும், ஊரில் சொல்கிறது தப்பாக இருக்கும், ஆனால் வந்து ஆந்த்ரோபாலஜி சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். இப்போது நம்முடைய அரசு இமிடியேட்டாக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஆதிராவிட ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஆர்டிஓவுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஆர்டிஓ வந்து தானாகவே வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபு இல்லை ஷெட்யூல் ட்ரைப் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்கிட்ட இந்த கேண்டிடேட் அனுப்பிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க செஞ்சாங்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சா நிறைய வழக்குகளை நம்ம தவிர்க்கலாம், உண்மையான பழங்குடியினருக்கு அந்த பெனிஃபிட்லாம் போய் சேரும், நிறைய உண்மையான பழங்குடியினர் இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, வணக்கம். சட்டம் சட்டம், ஹலோ, உங்கள் பேர் என்னங்க? ஹலோ, உங்கள் பேரை சொல்லுங்க. ஹலோ, சதாசிவங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சதாசிவம். எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க சார். எங்கள் அப்பா வந்து ஒரு வீடு எழுதியிருக்காரு, அதில் வீடு இருக்குது. சரிங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு ஆறு வீடு இருக்குது, அதில் வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் சொந்தம் சுப்பிட்டு அதாவது வாடகை வாங்கி சாப்பிட்ற மாதிரி எழுதியிருக்காரு. சரிங்க. அதுக்கு பிறகு அதாவது எங்கள் ரெண்டு பேர் பிறகு யாருக்கு குழந்தை இருக்குதோ அவங்க வந்து அடையணும்னு எழுதியிருக்காரு. சரிங்க. அதில் வந்து என்ன சமாச்சுன்னா, எங்கள் அண்ணன் வந்து அவருக்கு இஷ்யூ இல்லை. சரி. அவர் வந்து வீட்டெல்லாம் விற்கணும்னு சொல்கிறாரு. ஓ, அது விற்க முடியுமா? அதாவதுங்க, இப்ப அப்பாவுடைய சொத்தா இது வந்து மூதாதையர் சொத்துங்களா? ஹலோ, ஹலோ. அப்பா சம்பாதிச்ச சொத்தா? அப்பாவே வாங்கின சொத்து. அப்பாவுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, அவருடைய உழைப்புல வாங்கினது. ஹலோ சார், உங்க அப்பா தான் அந்த சொத்தை வாங்கினாரா? அவருடைய உழைப்புல வாங்கினது. இப்ப அவருடைய உழைப்புல வாங்கினதை வந்து யாருக்கு வேணா எழுதி வைக்கலாங்க. அது மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் இப்படிதான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு இல்லையா? ஹலோ, நீங்க வந்து உங்க ரெண்டு பேரும் அதாவது உங்க சொல்லுங்க என்ன எழுதி வச்சிருக்காரு சார்? உயில் எழுதி வச்சிருக்காரு இல்லைங்களா? அதாவது அவருடைய காலத்திற்கு பின்னர், அதாவது உங்க ரெண்டு பேருடைய காலத்திற்கு பின்னர் யாருக்கு வந்து இஷ்யூ இருக்கோ அவங்களுக்கு அந்த சொத்து போய் சேரணும்னு சொல்றாரு இல்லையா? இதுல வந்து உங்க பிரதர் வந்து அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. சார், டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ஹலோ, உங்க பிரதருக்கு வந்து குழந்தைகள் இல்ல? ஹலோ, ஆமாங்க. அவர் குழந்தைகள் இல்லாதனால அதனால இப்ப வந்து விக்கணும்னு நினைக்கிறாரு, விக்க முடியாது. புரியுதுங்களா? உயிரை பொறுத்த வரைக்கும் அந்த உயிரில் என்ன எழுதியிருக்காரோ அதுபடிதான் எல்லாமே செல்லும். நீங்க உயிரை மீறி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க. ஓகே.
நன்றி சார். சூப்பர். இட ஒதுக்கீட்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்பில் எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு சிலர் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவங்களுடைய மனதை ஈர்கிறார்கள். இதற்கு வந்து சட்டம் என்ன சொல்கிறது? அதான் வந்து இது வந்து கிரிமினல் குற்றம். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் சாதியை சொல்லி அழைப்பது இது பெரிய குற்றம். இது வந்து வன்கொடுமை அப்படின்றதுலேயே கொண்டு வராங்க இப்போ. ஓகே. ஸோ அதுக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் போலீஸ் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அதாவது வேறு வழி இல்லைன்னா வேணுமனே எங்கள் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் வேணுமனே எங்கள் மேலே வழக்கு தொடுக்கிறாங்கன்றது ரொம்ப குறைவான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை. உண்மையாகவே வந்து பாதிக்கப்படுபவர்கள் தான் நீதிமன்றத்தை அணுகிறார்கள். சில பேர் இருக்கலாம், எல்லா சட்டத்திலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணுமனே செய்கிறது கொஞ்சம் இருக்கலாம், அது சகிச்சு தான் ஆகணும். ஓகே சார். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அதற்கு முன் ஒரு நேயர். வணக்கம். சட்டம் சட்டம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. கமலக்கண்ணன் சார், காஞ்சிபுரத்துல இருந்து. உங்க கேள்வியை கேளுங்க சார். அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சார். சரிங்க. அது தாத்தாவோட சொத்து இருக்கு, அப்பாவோட சொந்த சொத்து இருக்கு. அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அப்பாவோட சிஸ்டர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சரி, இது எப்படி செல்லுபடி ஆகும்ன்றீங்க? இல்ல இல்ல, இப்போ அப்பாவோட சிஸ்டர் என்னன்னு கேஸ் போட்டிருக்காங்க. உங்க அப்பாவோட சிஸ்டர்ஸ் என்னன்னு கேஸ் போட்டிருக்காங்க சார். அப்பா சொத்துல பாகம் வேணும்னு கேட்டிருக்காங்க சார். அப்பாவோட சிஸ்டர். ஆமா. ஆமாம், இப்போ கேட்குறாங்க இல்லையா? சரி, அப்பா வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் தாத்தாவுக்கும் சேர்ந்தது. உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ஓகே சார். ஆனால் இப்போ இருக்கிற சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வந்து ஸோ 89க்கு பின்னால் பெண்களுக்கு வந்து சம உரிமை உண்டு இல்லையா? சொத்தில் வந்து எல்லாருக்கும் உண்டு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உரிமை அவங்களுக்கு இருந்துச்சானா? இப்போ 89க்கு முன்னால் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லையே? இல்லை சார், அது 15 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் அவங்க கல்யாணம் மேரேஜ். அவங்க வந்து அதுக்கு பின்னால வந்து சொத்துல வந்து உரிமை கேட்க முடியாது. இல்ல சார், இப்போ அவங்க கேஸ் கொடுத்துட்டு வந்தது, அப்பாவோட சொத்தும் இருக்குது, என்னோட அப்பாவோட சொத்தும் இருக்குது. அதாவது என்னோட தாத்தா சொத்தும் இருக்கு, அவரோட எங்க அப்பா சொத்தும் இருக்குது. ரைட். அவங்க மொத்தத்துக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க சார். இப்போ மொத்தத்துக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து வழக்கு ஆடுறீங்களா இப்போ? ஆமா, கேஸ் போயிட்டு இருக்கு சார். உங்க வழக்கறிஞரை சந்திச்சு நீங்க உண்மையா இது வந்து நீங்க விளக்குனீங்கன்னா வழக்கறிஞர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஏற்கனவே கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க வழக்கறிஞர் சந்திச்சு நீங்க வந்து அதுக்கான நிவாரணம் பெறலாம். எங்களுடைய சொல்யூஷன் இல்லை இல்லை, ஏன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க இல்லையா, அதனால உங்க வழக்கறிஞர் வழிதான் நீங்க பாக்கணும். கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து நீங்க சொத்துரிமை அப்படின்றது சட்டப்படி 89க்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்கு இல்லை. மற்றபடி அவங்களுக்கு தங்க என்ற முறையிலோ இல்ல அந்த வீட்டு சொத்துலயோ இருக்கிறது சட்டப்படி கிடைச்சாகும். ஆனா அதுதான் நீங்க வந்து உங்க வழக்கறிஞர் கிட்ட தெளிவா சொல்லுங்க எல்லாத்தையும். சார், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எமது நேயர்களின் கேள்விகளுக்கு மிக தெளிவான முதல் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம் நேயர்களே. மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.